हाई फ्रेंड्स इनकी विस्बस क्रिएशन्स चैनल नम्ब वाळपूव एप्पडी सुलभमा सीक्रमा आंजी क्लीन पण्रदु अप्पुरम सिंपला वाळपूल ओरु काय वंदु एप्पडी सेय्यलाम इदु रेंडुम दान नम्ब पार्क्क पोरोम इदु वंदु कंडिप्पा बिगिनर्स्क्कु वंदु रोम्ब यूस्फुल्ला इरुक्कुम नरैय पेर वंदु इंद वाळपूव आंजी क्लीन पण्रदु कष्टमा इरुक्कुंगिरदुनाले रोम्ब रेरा दान समैप्पांग सो इंद वीडियो कंडिप्पा उंगलुक्कु यूस्फुल्ला इरुक्कुम इप्पो वांग पार्क्कलाम सो फर्स्ट वाळपूव एडुत्तुकोंगा अदुल वंदु इंद मारी मडल मडला इरुक्कुम अंद मडल वंदु पिच्चि एडुत्तुट्टु उल्ल इरुक्कुर अंद பூவ வந்து பிச்சு எடுத்துக்கோங்க ஸோ இந்த டெமோ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அம்மா தான் பண்ணி காட்டுறாங்க இந்த மாதிரி கையில் பூவை எடுத்துன்ட்டு மேலே வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த பூ வந்து விரியும் இப்போ நம்ம இதிலேருந்து இந்த கல்லண்ணு அதில் ஒன்று இருக்கும் அதை வந்து எடுத்து ரிமூவ் பண்ணிடணும் அப்புறம் அதில் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு தோல் இருக்கும் அதையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு பூவை தனியாக எடுத்துட்டு அதிலேருந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன் ஸோ இப்போ இந்த ஒரு பூவை எடுத்துக்கோங்க அதில் வந்து கம்பி மாதிரி கொஞ்சம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மேலே வந்து சின்னதாக ஒரு முட்டு மாதிரி இருக்கும் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க ஸோ அப்புறம் அதில் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு தோலி ஒன்று இருக்கும் அதையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் ஸோ இதை பாருங்கள் இதுதான் அந்த கல்லன் அப்படிங்கிறது அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தோலி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள் அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் ஸோ முதல்ல நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு அதனால் நீங்கள் வந்து ஒத்த பூவாக நீங்கள் வந்து எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு பழகெடுத்து அப்படின்னா நீங்கள் மொத்தமாக கையில் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி மொத்தமாக கையில் வச்சுக்கிட்டு இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள் அந்த தோலியை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்புறம் இந்த கல்லன் அதை பூவை நல்லா தேய்ச்சிட்டு இந்த கல்லனை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து சாப்பிட முடியாது அதனால தான் அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம் ஸோ நிறைய பேர் வந்து வாழைப்பூவில் வந்து ஆயிரது கஷ்டமாக இருக்குது க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குங்கிறதுனாலே ரொம்ப ரேராக தான் வந்து சமைப்பாங்க ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக வந்து கட் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில் வந்து நல்ல தண்ணி எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக மோர் ஊற்றி கலந்து விட்டு வச்சுக்கோங்க இந்த கட் பண்ணின பூவை வந்து அதில் சேர்த்துருங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஏன் மோரில் வந்து சேர்க்குறோன்னா வாழைப்பூ வந்து நல்லா கருத்து போகாமல் வெள்ளையாகவே இருக்கும் நம்ம ஃபுல்லாக நறுக்கி முடிக்கிற வரைக்கும் அது வந்து கருத்து போகாமல் வெள்ளையாகவே இருக்கும் நம்ம கையும் வந்து கருத்து போகாது ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம் கீழே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுண்டு நீங்கள் வந்து ஆஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க தரையும் உங்களுக்கு வந்து கரையாகாமல் இருக்கும் ஸோ இதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நான் இன்னொரு மெத்தோடும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி கட்டரில் வச்சுட்டு கட்டரை வந்து நல்லா அழுத்திண்டு வாழைப்பூ இழுத்திங்கன்னா அது வந்து வந்துடும் அந்த கல்லன்கிறது வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த பூவை வந்து எடுத்துன்ட்டு இந்த கல்லனை வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க ஸோ நீங்கள் வந்து இந்த வாழைப்பூ மடல் மடலாக பிரித்து நம்ம அந்த பூவை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்போம் கடைசியில் வந்து பிஞ்சு போர்ஷனாக இருக்கும் அதில் வந்து நீங்கள் வந்து இந்த கல்லனை மட்டும் ரிமூவ் பண்ணினா போகிறோம் அந்த தோலி வந்து ரிமூவ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து அந்த கல்லன் அப்புறம் அந்த தோலி ரெண்டுமே வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் கீழே போக போக பிஞ்சாக இருக்கும் ஸோ உங்ககிட்ட கட்டர் இல்லை அப்படின்னு சொன்னால் எனக்கு கத்தியால் தான் நறுக்க தெரியும்னா நீங்கள் கத்தியால் கூட இது இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இது மாதிரி பண்ணிங்கன்னா ஒரே ஸ்ட்ரோக்கில் உங்களுக்கு அந்த கல்லன் வந்து எடுத்துடலாம் ஸோ அப்புறம் வந்து நீங்கள் இந்த பூவை வந்து கட் பண்ணி மோரில் வந்து சேர்த்துடலாம் ஸோ இப்போ வந்து பிஞ்சாக இருக்கிறதுனால நாங்கள் தோலியெலாம் வந்து எடுக்கலை பாருங்கள் அப்படியே சேர்த்துட்டோம் இப்போ வந்து கடைசியாக வந்து இது வந்து பிஞ்சாக இருக்கிற பூ பாகம் இது இதை வந்து நம்ம அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து துவர்க்குமோன்னெலாம் பயப்படவே வேண்டாம் அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது வாழை மரத்துலேருந்து கிடைக்கிற எல்லா பொருளையுமே அதாவது வாழைப்பழமாக இருக்கட்டும் வாழைக்காயாக இருக்கட்டும் வாழைப்பூவாக இருக்கட்டும் வாழைத்தண்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது வாழைப்பூ பார்த்திங்கன்னா மூல நோய்க்கு ரொம்ப நல்லது சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கும் ஸோ அஜீர்ண கோளாறுகள்லாம் வந்து சரி பண்ணிடும் அப்புறம் வந்து கை கால் எரிச்சலெல்லாம் கூட அது வந்து குண பண்ணிடும் இப்போ நம்ம வந்து ப்ரெஷர் பேனில் இந்த வாழைப்பூவை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வாழைப்பூவை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அந்த மோர் தண்ணியே நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம் அது நீங்கள் நல்லா தண்ணியில் மோர் ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணியை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து துவர்ப்பு கூட வந்து கொஞ்சம் எடுத்துரும் அது
ஸோ நிறைய பேர் வாழைப்பூ ஆயிறது கஷ்டங்கிறதுனாலேயே ரொம்ப ரேராக தான் வந்து சமைப்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இந்த வாழைப்பூவை வந்து க்ளீன் பண்ணிடலாம். மோரில் போட்டு வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல பூ வெள்ளையாகவே இருக்கும். இந்த துவர்ப்பு வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து உடம்பில் சேரணுங்க, அதுக்காக தான் வந்து அந்த வாழைப்பூ வந்து சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துட்டு அந்த லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3-4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் காயை. ஸோ நான் வெந்த பிறகு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி சிம்பிளாக ஒரு காய் பண்ணுறதுங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஸோ இது வந்து கர்ப்பப்பை கோளாறுகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, மலட்டுத்தன்மையை கூட வாழைப்பூ வந்து போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டீம் வந்து 4 விசில் விட்டு இறக்கியாச்சு, ரிலீஸ் ஆகிடுத்து. இப்போ நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த தண்ணியை கூட சில பேர் வந்து மிளகுத்தூளும் உப்புத்தூள் போட்டு சாப்பிடுவாங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. பட் நம்ம இன்றைக்கி வந்து இந்த தண்ணியை வந்து டிஸ்போஸ் பண்ணிட போகிறோம். நல்லா இந்த மாதிரி பூவை வந்து வடிகட்டிக்கோங்க. வேக வச்சதுனால பூ பாருங்கள், அந்த மோர் தண்ணியில் போட்டு வேக வச்சதுனால பூ வந்து நல்லா வெள்ளையாக இருக்குது. இப்போ இந்த வடிகட்டின தண்ணியை நம்ம வந்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 டீஸ்பூன் நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே அதில் வந்து நீங்கள் உளுத்தம் பருப்பும் நல்லா ஒரே ஒரு மிளகாவத்தல் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி வச்ச அந்த வாழைப்பூவை வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ ஆல்ரெடி பூ வந்து நம்ம உப்பு போட்டு வேக வச்சிட்டோம், அதனால் திரும்ப நீங்கள் உப்பு சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. சிம்பிளாக நம்ம வந்து இதில் ஒரு டிஷ் வந்து இன்றைக்கி பண்ணிக்கலாம். தேங்காய் போட்ட கறி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் முன்னாடியே, அதை வந்து சேர்க்க போகிறேன். இதில் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் ஒரு பெரட்டு பெரட்டி வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நீங்கள் ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ வாழைப்பூவில் வந்து நிறையா ரெசிபீஸ் பண்ணலாங்க. பருப்பு சிலை பண்ணலாம், வாழைப்பூ வந்து பாவக்காய் பிட்டில் பண்ணுற மாதிரியே பொரிச்ச குழம்புன்னு சொல்லுவாங்க, வாழைப்பூ பொரிச்ச குழம்பு பண்ணலாம், அப்புறம் வடை பண்ணலாம், நிறையா ரெசிபீஸ் பண்ணலாம் வாழைப்பூவில். ஸோ ஒன்றொன்றும் டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட வாழைப்பூ கறி வந்து ரெடி ஆகிடுது. ஸோ காலையில் வந்து நீங்கள் முதல் நாளே ஆஞ்சு வச்சுட்டா கூட காலையில் டக்குன்னு வந்து இந்த காய் வந்து பண்ணிடலாம். மோரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலத்தால் அந்த தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி காய் பண்ணிக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ அப்டேட்ஸை நீங்கள் உடனே பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி வீடியோஸ், பூஜா வீடியோஸ், கோலம்ஸ், அப்புறம் விலாக்ஸ், ஷாப்பிங் ஹால்ஸ் எல்லாம் இருக்குது. அதோடய லிங்க்ஸ் எல்லாமும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.